ஆனி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி, ஆனி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில என்னென்னலாம் விசேஷங்கள் முதல்ல தெரிஞ்சுக்குவோம். முதல்ல பாத்தீங்கன்னா, நாகங்களுக்கு தலைவரா இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் சித்தி உருவாகிய நாள் இன்னைக்கு. முக்கியமா காக்க புஜங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தருக்கான சித்தி அடைஞ்ச நாள் இன்னைக்கு. வியாக்ரபாதர் சொல்லக்கூடிய முனிவர், தனக்கு வெறும் கைகால் இருக்கு, அந்த கைகாலால விடிய காலையில எந்திரிச்சு மரங்கள்ல இருக்கக்கூடிய புஷ்பங்களை பறிக்க முடியல, சுவாமி கிட்ட தபஸ் வாங்கி தன்னுடைய கையும் காலையும் புலியோட கை காலெல்லாம் மாத்திக்கிட்டார். வியாகரம்னா புலி, புலியோட கையும் புலியோட காலும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தன்னுடைய கை காலை மாத்திக்கிட்ட நாள் இன்னைக்கு. முக்கியமா அகஸ்தியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷியானவர் குடத்துக்குள்ளே இருந்து வெளியில வந்த நாள் இன்னைக்கு. மிக விசேஷமான ஆனி மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதியில, பூர்ண பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய இந்த திதியில சித்த புருஷர்கள் சித்தி அடைஞ்ச நாள், மகா தபஸ்விகளுக்கு ஞானம் கிடைச்ச நாள், சகலவித பாபங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஞானத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய இந்த நாள்ல தாத்தா சந்திர தரிசனத்தோட பாத பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா உத்தரவு கொடுத்துருக்காரு. நம்மளுடைய உத்தரவு கிடையாது, தாத்தாவுடைய உத்தரவு. நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத தாத்தா சொல்றார், நம்ம செய்யறோம். ஒரு அணுவும் அவர் அனுகிரகம் இல்லாமல் நகர்றது கிடையாது.